காய்ஸ் இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்ய போறோம். அதுக்காக ஒரு கிலோ சிக்கன் மட்டன் வாங்குறோம். ஆமா சார். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சண்டே அப்படின்றதுனால மட்டன் பிரியாணி செய்ய போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து சிக்கன் பிரியாணி அண்ட் பீஃப் பிரியாணி எல்லாம் செஞ்சிருக்கோம். அதை போய் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஓகே வாங்க. எல்லா பொருளும் 400 கிராம், 1 கிலோ மட்டனுக்கு 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி, ஒரு கை பிடிக்கிற அளவுக்கு புதினா கொத்தமல்லி, தயிர் 200 ml, 3 பச்சை மிளகாய், மட்டன் 1 கிலோ. இங்கே ஏன்னா இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா, குக்கர்ல வச்சு நம்ம வந்து சேர்க்க போறோம் மட்டன் வந்து. ஏன்னா ரொம்ப டைம் ஆச்சு, மதியானம் இப்போ 1 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வேக வச்சு 1 மணி நேரம் உபயோகம். அதனால ஈஸியா நம்ம வந்து குக்கர்ல வச்சு சேர்த்துப்போம். சேம் அதேதான், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது எப்படி பண்றது நான் காட்டுறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். ஓகே காய்ஸ், இப்ப அடுப்பு பத்த வச்சு வெங்காயத்தை நம்ம வதன் வைக்கணும். அதனால ரொம்ப நேரம் அந்த ப்ராசஸ் தான் இருக்கிறதுல, ரொம்ப நீண்ட ப்ராசஸ். இந்த கறி வைக்கிற மாதிரி வெங்காயம் தான் ரொம்ப நேரம் ஆகும். அதனால வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியலன்னா 200 ml ஆயில் ஓகேயா. நீங்க அப்படி ஆனியன் போட்டு ஆயில் அப்படி ஊத்திட்டு ஆனியன் போட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்க ஆயில் ஊற்றிக்கலாம். இது நானா கண்டுபிடிச்சது சொல்றேன், ஏன்னா அந்த அந்த அளவு தான் கரெக்டா வருது. 200 ml. ஓகே, நம்ம இன்னும் பட்டகிராம் போடல. பட்டகிராம் 3-4 ஏலக்காய், பட்டை, கிராம்பு 1-5 போட்டுட்டு ஹையில வச்சுட்டு நம்ம வேலையை போய் பார்க்க. ரொம்ப நேரம் வேகும், அதனால ப்ரௌனா ஆறு வரைக்கும் நம்ம வந்து இது பண்ண போறோம். நம்ம வந்து இப்ப வந்து மட்டன் வந்து வேக வைக்க போறோம். 1 கிலோ மட்டன் வந்து குக்கர்ல வச்சுட்டு வேக வைக்கிறோம். அதனால தேவையான தண்ணி வந்து நம்ம ஊத்திக்க வேண்டியதான். தேவையான அளவுனா ஒரு 2 சொம்பு தண்ணி ஊத்திக்கலாம். 2 சொம்பு தண்ணி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் ஆனியன், இது 1 ஸ்பூன் அளவு இஞ்சி போட்டு பேஸ்ட், உப்பு போட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து குக்கரை வந்து மூடிடணும். ஓகே காய்ஸ், நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு, பாத்துக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். கொத்தமல்லி புதினா ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டோம் ப்ரோ. ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன் இப்படியே போறோம்னு பாத்தீங்கன்னா, நல்லா எண்ணெயில மிக்ஸ் ஆகி அப்பதான் நம்மளுக்கு கலர் போட்டுலாம் யூஸ் பண்ணவே தேவையில்லை. இதுவே நம்மளுக்கு கலர் நல்லா வந்துடும். அதனாலதான் நம்ம இப்பயே போட்டுடுறோம். அந்த எண்ணெயிலே உங்களுக்கு நல்ல கலர் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீங்க கலர் போட்டு செப்பரேட்டா தான் போட தேவையில்லை. இதுவே உங்களுக்கு கலர் பயங்கரமா வந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் ப்ரோ.
கறியில் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம், அதனால இதில் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொண்டு வரும். அந்த பச்சை ரசம் போற வந்து கொஞ்சம் நம்ம லைட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கும். நல்லா கிண்டினே இருங்க, இல்ல அடி போடு. ஆமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நல்லா கிண்டினே இருக்கணும், தயிர் போற வரைக்கும் கிண்டினே இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் விட்டீங்கன்னா பக பகவாக அடி பிடிச்சி ஒரு மாதிரி தீங்கு ஸ்மெல் லைட்டாக கலந்துரும். அதுக்கப்புறம் சாப்பாடு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். சுத்தமாக பிடிச்ச டேஸ்ட்டாக செட்டாக இருக்கும். கொஞ்சம் விட்டு வச்சுமா, அடியில் வச்சுமா, கம்ம 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 கம்மந்து இத்தனைக்கு லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்படி இருந்தால் எப்படியாவது ஒரு ரெண்டு நிமிஷம் அதாவது கிண்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். போய் ஏசி இப்போ உப்பு போட்டலாம், ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டலாம். உப்பு போட்டு நல்லா கிண்டி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம். மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி வாங்க. இரநூறு எம்எல் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் நல்லா புளிப்பாச்சுன்னா லெமன் போட தேவையில்ல. லெமன் இன்னைக்கு நம்ம போட்டிருக்கோம், லெமன்லாம் புளியவே கூடாது. புளிப்பு தேவைன்னா நீங்கள் லெமன் போட்டுக்கலாம். அதனால தயிர் ஊற்றிட்டீங்கன்னா அது அந்த பட்டு லைட்டை தான் ஓட்டிகிட்டு இருக்கோம், அதெல்லாம் வந்துடும். தயிரும் ஒரு நல்ல அதிகம் சாஃப்டாக இருக்கும். அது ஒரு மாதிரி தயிர் போட்டு அந்த பட்டு பால் போட்டுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம். தக்காளி போட்டுடலாம். இப்போ 400 கிராம் தக்காளி போட்டிருக்கோம். 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி, ரெண்டும் ஒரே நல்லா இருக்கும். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணும். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். கேஸ் தக்காளி போட்டு வதங்க விட்டுட்டோம். அது கொஞ்ச நாள் வதங்கட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வச்சு மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சு 3 விசில்ல. அதுக்கப்புறம் ஒரு 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 லிட்டர் ஒரு 2 லிட்டர் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கோம். படி சரிச்சு சாப்பாடு வைக்கிட்டு ஓய் கேஸ் இப்போ கறி ஆட் பண்ணிடலாம். அதுக்கான கொடுத்துடலாம். கறி நல்லா வந்துருக்கு. ஓகே கேஸ் இப்போ கறி போட போகிறோம். கறி எடுத்து சேர்த்து தண்ணி ஊற்றிடலாம். கறி போட்டாச்சு. கறி போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி கரண்ட் போயிருச்சு, அதனாலதான் கொஞ்சம் இருட்டா இருக்கும். தண்ணி நம்ம வந்து இதுல சேர்த்துட்டு நம்ம வந்து வேக விடுவோம். அதனால நம்ம ஆல்ரெடி நம்ம கறியிலேயே தண்ணி ஊற்றி ஆல்ரெடி சேர்த்தாச்சு. இப்ப எந்த தண்ணியும் நம்ம சேர்க்க தேவையில்ல. இப்ப வந்து இதுல ஊத்துன தண்ணியோட கொஞ்சம் ரொம்ப நாள் கொஞ்சம் இதாயிடுச்சு. ரொம்ப நேரம் கறி இறக்கி வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் கொதிக்க விடுவோம். கறி நல்லா வெந்துருச்சு. என்ன காட்டுற பாருங்க, அடைஞ்சிரு போகுது சார். பார்த்து சும்மா அஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஓலை வச்சிடலாம். ஊற வச்ச அரிசியா இந்த சூடு பண்ணி கொஞ்சம் போட்டு ரூபாய் 60 வரைக்கும் வச்சுக்கலாம். ஒரு 40% இருந்தா போதும். ஓகே, அரிசி நார்மலா நீங்க பாக்குறதுக்கும் ஒரு 40% இருந்திருக்கும். டிஃபரன் நல்லாவே. அரிசி போட்டு உப்பு போட்டாச்சு. கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ் போதும். அரிசி வடிச்சாச்சு. இப்போ அரிசி இது மசாலால போட்டுறலாம்.
ஓகே ஐஸ், இப்போ அரிசி போட்டாச்சு. அரிசிக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கணும், அப்போதான் உங்களுக்கு கரெக்டாக வரும் அரிசி வந்து. ஒரு 20 மினிட்ஸ் ஐஃபில் ஃபோகம் வர அளவுக்கு சைடில், இந்த சைட்லேருந்து ஃபோகம் வரும் உங்களுக்கு. சைடில் ஃபோகம் வராது, வர அளவுக்கு ஐஃபில் வச்சுக்கணும். ஃபோகம் வந்தோடனே லோ ஃப்ளேமில் வச்சு, திருப்பி அந்த லோ ஃப்ளேமில் வச்சோடனே ஃபோகம் வரும். அப்போ ஃபுல்லாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க, ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஐஸ், இப்போ எடுத்துடலாம். நல்லா தண்ணி கசம் தெளிச்சு பார்த்தீங்களா இல்லையா? நம்ம இப்படி போடுறோம்னா மேலே உள்ள அரிசி நம்ம வந்து கொஞ்சம் ரஃபா இருக்கும், அதனால அடியில் இருக்கிற அரிசியை மேலே தூக்கி போட்டு உங்களுக்கு மேலே இருக்கிற அரிசியை கீழே தூக்கி போடணும். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம். அப்போ தான் நம்ம வந்து எல்லா அரிசியும் வந்து ஆகும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சரிம்மா, எப்படிமா இருக்கு பிரியாணி? நல்லா சவுண்டா சொல்லுங்க, நல்லா சவுண்டா சொல்லுங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆ, வேற ஏதாவது சொல்லுங்க. நல்லா செஞ்சிருக்கீங்க, சாப்பிடற மாதிரி இருக்கு. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து தொலையும்.